ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லாரையும் நான் மெட்ரா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் 5 ரூபாய் காப்பர் நிக்கல் அச்சிட்டு வெளியிடப்பட்ட மகாத்மா பசவேஸ்வரா நாணயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த மகாத்மா பசவேஸ்வரா நாணயம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் அச்சிட்டு வெளியிட்டாங்க. அந்த நாணயத்தின் வீடியோ வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்து நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இந்த நாணயம் காப்பர் நிக்கல் நாணயம் வந்து இதுவும் 2006 அச்சிடப்பட்ட ஒரு நாணயம் தான். மகாத்மா பசவேஸ்வரா, இவரை வந்து குரு பசவண்ணான்னு அந்த ஊர் மக்கள் வந்து அழைப்பாங்க. மகாத்மா பசவேஸ்வரா அவர்கள் பார்த்திங்கன்னா 1131 பிறந்தார். பாகேவாடின்ற கிராமம் பீஜப்பூர் மாவட்டம் வட கர்நாடகாவில் ஒரு சிற்றூரில் பிறந்தவர் தான் மகாத்மா பசவேஸ்வரா அவர்கள். இவர் வந்து சாளுக்கிய மன்னரிடம் அமைச்சராக பணிபுரிந்தார். பசவேஸ்வரா அவர்கள் சாளுக்கிய மன்னரிடம் வந்து ஒரு அமைச்சராக பதவி வகித்தார். 1157 முதல் 1167 வரை இவர் வந்து மந்திரியாக பதவி வகிச்சிருக்காரு. சிவன் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் மிக்கவர் தான் மகாத்மா பசவேஸ்வரா அவர்கள். இவர் வந்து சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தவர் தான் மகாத்மா பசவேஸ்வரர். சிறந்த தத்துவ ஞானியாகவும் இருந்தார். ஆன்மீகவாதியாகவும் இருந்தவர் தான் மகாத்மா பசவேஸ்வரா. இவர் வந்து சாதி பாகுபாடுகளை நீக்க வேணும்னு போராடினார். சடங்குகளை நீக்கணும், உருவ வழிபாடுகளை வந்து எதிர்த்தார். உழவு உருவ வழிபாடுகளை விளக்க வேண்டும்னு கூறினார் தான் மகாத்மா பசவேஸ்வரா அவர்கள். அனைத்து சாதியினரையும் ஒருங்கிணைக்க பாடுபட்டவர் மகாத்மா பசவேஸ்வரா. இவர் வந்து மது குடிக்கிறத நிறுத்தணும், அப்புறம் வந்து புலால் உண்ணக்கூடாதுன்னு நிபந்தனையை விதித்தவர். விதவை மறுமணத்தை வந்து ஆதரித்தார். குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர் தான் மகாத்மா பசவேஸ்வரர் அவர்கள். இவருடைய போதனைகளை பின்பற்றி வந்தவர்கள் தான் வீர சைவர்கள் என்று அழைக்கப்பட்ட சமுதாயத்தினர். இவர் வந்து 1196 இவர் வந்து இறந்தார். இவருடைய சிறப்பிக்கும் விதமாக இவருடைய நாணயத்தை 23 ஜூன் 2006 இந்திய அரசாங்கம் இந்த நினைவு நாணயத்தை அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த நாணயத்தில் 100 ரூபாய் நினைவு நாணயமும் அச்சிட்டு இந்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க. இந்த 5 ரூபாய் நாணயம் காப்பர் நிக்கல் அச்சிடப்பட்டது. 9 கிராம் எடையுள்ளது. 23 mm வடிவம் உள்ள இந்த நாணயம் வட்ட வடிவமான நாணயம். இது ஒரு நினைவு நாணயம். மகாத்மா பசவேஸ்வரா அவருடைய நினைவு நாணயம் இது. முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். டினாமினேஷன் 5 என்ற எண் வந்து எழுதப்பட்டிருக்கும். லெட்டரிங் பார்த்தீங்கன்னா பாரத்னு ஹிந்தியிலையும் இந்தியா என்ற ஆங்கிலத்திலும் அச்சிடப்பட்ட ஒரு நினைவு நாணயம். இந்த நாணயத்தில் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா மகாத்மா பசவேஸ்வரா அவருடைய மார்பளவு புகைப்படம் வந்து அச்சிட்ருப்பாங்க. இந்த நாணயம் வந்து செக்யூரிட்டி எட்ஜில் வந்து அச்சிட்டு வெளியிட்டிருப்பாங்க இந்த நாணயம். இந்த நாணயத்தில் ரீடர் எட்ஜில் உள்ள நாணயமும் இருக்குது. அது வந்து ஒரு ரேரான நாணயமாக இருக்கும். அந்த ரீடர் எட்ஜ் உள்ள நாணயம் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக உள்ள நாணயம். இந்த நாணயம் வந்து சிங்கிள் மின்ட் நாணயம், அதாவது ஒரே ஒரு மின்ட் மும்பை மின்ட்டில் மட்டும்தான் இந்த நாணயத்தை அச்சிட்டு வெளியிட்டாங்க. இப்போ வந்து இந்த நாணயம் ஸ்கேர்ஸில் தான் இருக்குது. இது வந்து ரேராகக்கூடிய நாணயங்களில் இந்த நாணயமும் ஒன்று. இதை வெயிட் பார்த்தீங்கன்னா இதோட நாணயத்தினுடைய வெயிட் பார்த்திங்கன்னா நார்மலாக 9 கிராம் அதில் 1.5 கிராம்க்குள்ளே தான் இருக்கும். சில நாணயங்கள் நாணயத்தினுடைய வெயிட் பாருங்கள், நாணயம் வந்து நார்மலாக 9 கிராம் இல்லை அதுக்குள்ளே தான் இருக்கும். சில நாணயங்கள் பார்த்திங்கன்னா 9.22 கிராம் எடையுள்ள நாணயமும் கிடச்சிருக்கு. இந்த நாணயம் வந்து நார்மலாக 9 கிராம் தான் இருக்கும். இதில் வந்து ரேரான நாணயம் பார்த்திங்கன்னா அது 9.22 கிராம் எடையுள்ள நாணயம். உங்கள்கிட்ட அந்த மாதிரி நாணயம் தான் நீங்கள் வெயிட் போட்டு பார்க்கலாம். இதனுடைய விலை இப்போ யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். இதை வந்து கரெக்ட் இப்போவே நீங்கள் வந்து இந்த நாணயத்தை கரெக்ட் பண்ணி வைக்கலாம். ஸ்கேர்ஸில் தான் இருக்குது, இந்த ரேராகல. இந்த நாணயம் வந்து ப்ரூஃப் செட்டில் வந்து எம்ன்ற எழுத்தோட எம்ன்ற மார்க்கோடு வரும். அது வந்து யூஎன்சி கண்டிஷனில் 500 ரூபாய் வரைக்கும் அதனுடைய விலை இப்போ இருக்குது. இந்த நாணயத்தில் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டின்னு பிளாக் பியூட்டின்னா இந்த நாணயம் வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். அது ஒரு அழகாக தான் இருக்கும். பிளாக்காக இருக்கிற நாணயம் பிளாக் பியூட்டின்னு எப்படின்னா இந்த நாணயத்தை அச்சிடும்போது அந்த கலவையினுடைய சேர்க்கையில் அதிகமாகிடும்போது அந்த தவறால் அந்த நாணயம் முழுவதும் வந்து கருப்பாக மாறிடும். அந்த மாதிரி நாணயத்தை பிளாக் பியூட்டின்னு அந்த மாதிரி நாணயம் இந்த பசவேஸ்வரா நாணயத்தில் இருக்குது. அதனுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த நாணயம் கொஞ்சம் யூஎன்சி கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 300 வரைக்கும் அதனுடைய விலை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நாணயங்கள் கூட இப்போ கிடைச்சா நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது உங்கள் கலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து ஸ்கேர்ஸில் தான் இருக்குது. இந்த நாணயத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக கலெக்ட் பண்ணி வைக்கணும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.